ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செபிக்கும்படி கூடி வந்திருக்கிறது நமக்கு இந்த உலகத்தில் இந்த பூமியில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது என்பதை நான் கருதுகிறேன். நீங்கள் அப்படி தான் நம்புவீங்க, கருதுவீங்கன்னு நானும் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஹலேலூயா, ஹலேலூயா. இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஜெபத்தை குறித்ததான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹலேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஜெபமாயிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் முதுகெலும்பு அது ஜெபமாயிருக்கிறது. ஹலேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் தான் ஒரு விடுதலை கொண்டு வரும். இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் ஒரு விடுதலை வர வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நானும் செவிக்கிற ஜெபத்தின் மூலமே அந்த விடுதலையும் ஆசீர்வாதமும் இறங்கி வர முடியும் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. வேதத்தில் தானியேல் என்ற பக்தன் செபத்தின் மேன்மையை அறிந்தவனாய், செபத்தில் இருக்கிற வல்லமையை அவன் உணர்ந்தவனாய் காணப்பட்டதுனால தானியேல் அவன் மூன்று வேளை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அருமையானவர்களே, தானியேலுக்குள்ளிருந்த ஒரு நல்ல பழக்கம் மூன்று வேளையும் ஒரு டயத்தை குறிப்பிட்டு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கம் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஹலேலூயா. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தானியேலை போல அந்த தவறாது ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னாக்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லை, இந்த தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற இடங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹலேலூயா. இப்போ தானியேல் மூன்று வேளை அவன் ஜெபிக்கிறவனாக இருந்ததுனால அவனிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு உண்மையாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கை ஒரு குற்றமற்ற வாழ்க்கையாக இருக்கும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு மாசற்ற வாழ்க்கையாக இருக்கும். இந்த தானியலுக்குள்ளே எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத அப்படின்னாலே தானியலை பிடிக்காதவங்க என்ன பண்ணாக்க, தரியூர் ராஜா கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கட்டளையை பெறுகிறாங்க. யார் ராஜாவாகி உண்மை தவிர மூன்று நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, யாரிடத்துல எந்த விண்ணப்பமும் எந்த வேண்டுதலும் வைக்கக்கூடாது என்று சொல்லி ராஜாவனிடத்தில் கட்டளை பத்திரம் வாங்கி முத்திரை போடுகிறத பார்க்கிறோம். அங்கே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்கிறது 6:10, ரொம்ப அருமையான வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹலேலூயா, ஹலேலூயா. இப்ப தானியேலுக்கு வந்த ஒரு பெரிய இக்கட்டு என்னன்னு சொன்னாக்க, ஜெபம் பண்ணக்கூடாது. எத்தனை நாளைக்கு? மூணு நாளைக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. ஹலேலூயா. யோசித்து பாருங்கள், நீங்கள் நான் என்ன பண்ணியிருப்போம், பயந்து போய் ஒருவேளை என்ன பண்ணியிருப்போம், முதல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் இப்போ என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் அமைதியாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இப்போ நம்ம எப்பவும் செய்கிற இடத்துல ஜெபம் பண்ணால் தானே ராஜாவுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், என்ன பண்ணியிருப்போம், ஜெபம் பண்ணுற இடத்த மாற்றி ஜெபம் பண்ணியிருப்போம், ஜெபம் பண்ணுற விதத்தை மாற்றி ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் தானியேல் என்ன செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் முன்பு செய்து வந்தபடியே. அல்லேலூயா. ஜெபம் பண்ற விதத்தை மாத்தல, இடத்தை மாத்தல. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான், தான் முன்பு செய்து வந்தபடியே எப்போதும் என்ன பண்ணான், மூன்று வேளையும் ஜெபம் பண்ண நேரத்தையும் மாத்தல. இந்த நேரத்துக்கு பண்ணாதானே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு அவன் அந்த டயத்தையும் மாத்தல, டயத்தை மாத்தல, இடத்த மாத்தல, ஜெபம் பண்ண ஸ்டைல மாத்தல. அல்லேலூயா. தான் முன்பு செய்து வந்தபடியே என்ன பண்ணானா, தன் தேவனுக்கு முன்பாக பல கனிகளை திறந்து வைத்து என்ன பண்ணான், அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. அவனுக்கு வெற்றி வந்துச்சா, தோல்வி வந்துச்சா, ஜெபம் பண்ணதுனால வெற்றி தான் வந்துச்சு. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு என்னதான் வரும், வெற்றி தான் வரும். இன்னைக்கு நீங்களும் விடுதலையும் வெற்றியும் பெறணும்னா என்ன வேணும், ஜெபம் வேணும். ஹலேலூயா. அருமையானவர்களே, நீ யோசித்து பாருங்க, இந்த கொரோனா தொற்று வியாதினால இன்னைக்கு உலகம் எங்கும்
ஆராதனைகள் நடத்த முடியாத வண்ணம் ஆலயங்கள் மூடி கிடக்கிறதை பார்க்கிறோம். ஜபங்கள் இன்றைக்கு ஆன்லைன்லையும் என்ன செய்யுது, வாட்ஸ்அப் மூலம் அடுத்து ஃபோன் கால் மூலம் இப்படி தான் ஜபம் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். அன்றைக்கி தானியல் காலத்தில் அவனுக்கு செபிக்கக்கூடாதுங்கிற அந்த 3 நாளைக்கு செபிக்கக்கூடாதுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அவன் என்ன செய்யலை, எதற்கும் பயப்படலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் அறிந்திருந்த காரியம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தானியல் நன்றாக அறிந்தவனாக இருந்தான். ஹலேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும், நம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் பின்பற்றுகிற ஆண்டவர், நாம் சேவிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற சத்தியத்தை அறியாதிருந்தோம் என்று சொன்னால் நம்மளால ஜெபிக்க முடியாது. ஹலேலூயா. என்று சொன்னால் இவர் 11:6 என்ன வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்ய வேண்டுமா, விசுவாசிக்க வேண்டுமா. அப்ப முதல் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம பார்க்கிறாரு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாருங்கிற அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கும்போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வர முடியும், ஜெபிக்க முடியும். ஹலேலூயா. தானியலுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்துச்சு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹலேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் ஜெபிக்க முடியும். ஹலேலூயா. இன்றைக்கு விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பாவத்துக்கும் அசிபார் அதுன்னு சொன்னாக்க ஜெப குறைவு தான். ஹலேலூயா. தானியலுக்குள்ள ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி நமக்குள்ள எத்தனை வேளை ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம், அப்படி தானே. இடையில ஸ்நாக்ஸ் காலைல எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஃபுல்லாக என்ன பண்ணுறது, நல்லா டீ ஃபுல்லாக நல்லா மிக்சரை போட்டு பிஸ்கட்டை போட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியே திங்கிறது. அப்புறம் நல்லா ஒரு 7-8 மணிக்கு நல்லா என்னது, நல்லா டிஃபன், நல்லா பல விதமான சட்னி, என்னென்னமோ சட்னி பேரெலாம் சொல்கிறான், கலப்பு சட்னி, ஏன் தக்காளி சட்னி, என்னென்னமோ சட்னிக்கெல்லாம் பேர் வருது, அப்படி விதவிதமாக சாப்பிட்றான். அப்புறம் என்னது, 11 மணிக்கு ஏதாவது டீ கடை ஏதாவது, அப்புறம் மத்தியானம் நல்ல சாப்பாடு, அப்புறம் 3 மணிக்கு 4 மணிக்கு என்ன திரும்ப அது பழையபடியாக டீ நல்லா போட்டு எல்லோரும் மிச்சர் காப்பி எல்லாம் கலந்து நினைச்சு அடிக்கிறோம். அப்புறம் நைட்டு இப்படி பார்த்துல என்ன பண்ணோம், 8 வேளை கணக்கு வந்துடுது இந்த சரீரத்தை வளர்க்குறதுக்கு. தப்பு இல்லை, சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் இப்படி இந்த சரீரத்துக்கு போஷிக்க தெரிஞ்சேன்னா நமக்குள்ளே அழியாத ஒரு ஆன்மா இருக்குது. இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், நமக்குள்ளே அழியாத ஒரு ஆன்மா இருக்குது. ஹல்லேலூயா. அதை போஷிக்க எத்தனை வேளை சோறு போடுறோம், அதுக்கு வந்து அதுக்கு போஷிக்கிறது என்ன அர்த்தம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி செபித்தல், வேதத்தை வாசித்தல், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருத்தல், இதுதான் ஆத்துமாவுக்கு ஒரு போஜனம் கொடுக்குற ஒன்றாகும். ஹல்லேலூயா. நாம் செபிக்கும் போது தேவனோடு பேசுகிறோம், வேதத்தை வாசிக்கிறப்ப தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த 2 விதமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தானியருக்குள்ள எத்தனை முறை இருந்துச்சு, 3 வேளை ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா நமக்குள்ள உண்மையா என்ன பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பு, காலையிலையும் நைட்டு என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஜெபிக்கலாம். காலையில எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நைட்டு என்ன செய்யுது, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது. தானியலை போல 3 வேளை ஜெபிக்கிற வாய்ப்பு இல்லாட்டியாயும் ஏதாவது ஒரு வேளாவது நம்மளால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது அதிகமாக இருக்கணும், ஜெபம் அதிகமாக இருக்கணும். தானியலுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க, அவனுக்கு ஜெபிக்க கூடாதுங்கிற ராஜாவினால் அந்த கட்டளை பிறந்த போதும் கூட அவன் என்ன செய்யலை, அவன் ஜெபிக்க மறக்கலை. ஹல்லேலூயா. அவன் தைரியமாய் ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்தார். இப்போ அவன் ஜெபம் பண்ணதுனால அவனுக்கு கிடைச்ச தண்டனை என்னது, சிங்கக்கவியில தூக்கி போடப்படுகிற ஒரு பெரிய தண்டனை. யாராவது ஜெபம் பண்ணா என்ன தண்டனை, சிங்கக்கவியில தூக்கி போட்டுருவாங்க. இப்போ இவன் ஜெபம் பண்ணதுனால அவனுக்கு கிடைச்ச தண்டனை என்னது, சிங்கக்கவியில தூக்கி கொண்ட போட்டுடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, சிங்கங்கள் தானியலை என்ன பண்ணலையா, சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டாராம். ஹல்லேலூயா. இப்போ தூக்கி போட்ட ராஜா நைட்டெல்லாம் தூங்கல, ஆனா தானியல் என்ன பண்றான், சிங்கத்தின் மேல தலையனை வைத்து கொண்டு நிம்மதியா தூங்குறான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க வர்ற ஆசீர்வாதம் பார்த்தீங்களா,
சிங்கவேவில தூக்கி போட்ட ராஜாவுக்கு இரவெல்லாம் தூங்கல. நீங்க வேத்த வாச்சு பாருங்க, நைட் எல்லாம் அங்கேயும் உலாத்திட்டு இருக்கிறான். காலையில வந்து என்ன பண்றான், சிங்க கவியின் முன்பா நின்று துயர சத்தமா கூப்பிடுறான். தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அல்லேலூயா. அதுக்கு தானியல் என்ன சொன்ன, ஓ ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், தேவன் சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவித்தார், சிங்கங்களின் வாயே என்ன செஞ்சார், கட்டி போட்டார். ஏன் தெரியுமா, நான் தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தேன், எந்த நீதி கேடும் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தான், மனுஷருக்கு முன்பாகவும் எப்படி இருந்தான், குற்றமற்றவனாக இருந்தான். இந்த ரெண்டு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மனிதர்களுக்கு முன்பாக நற்சாட்சி இருக்கணும், தேவனுக்கு முன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. சிலருக்கு மனிதர் முன்பாக எந்த சாட்சியும் இருக்கா சொல்லுவான், எனக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும்பாங்க. அது இல்லை. தானியேல் சொல்றான் பாருங்க, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் ஆண்டவருக்கு முன்பாகவும் நான் உண்மையா இருந்தேன், எந்த நீதி கேடும் செய்யல அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. செபிக்கிறவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த கேரக்டர், நல்ல கேரக்டர் என்னது, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, எந்த நீதி கேடும் செய்யாத ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதை எது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருதுன்னா, ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருது. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கும் என்று சொன்னால், இந்த செய்திக்கு பின்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்காது இருந்தா இந்த தேசத்தில் ஆசீர்வாதம் வராது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெப என்ற ஒரு ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.